மக்களே, கேரளாவுக்கு ஃபுட்பால் பார்க்க வந்தால் அங்கே சென்னை எஃப்சி ஜெர்சியை போட்டுக்கிட்டு பயங்கர ஒரு எந்தூசியஸ்டோட ஒரு ஃபுட்பால் ஃபேனு. சார் யாருன்னு பார்த்துருவோம் மேன். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய பேர். சாஜி ஃப்ரம் கேரளா, திரூர். நீங்கள் கேரளாவில் இருந்துகிட்டு ஏன் சார் சென்னை எஃப்சி சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே சென்னையில் தான் சார் வளர்ந்தேன். அப்போது அந்த இதுவாக இருக்கலாம் எனக்கு, அந்த சென்னை எஃப்சியோட சென்னையோடு இருக்கிற அந்த ஒரு நன்றி கடனாக இருக்கலாம் எனக்கு. இப்போவும் சென்னை எஃப்சி தான், சென்னை எஃப்சி, சென்னை ஐபிஎல்ல சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிதான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் வளர்ந்ததுனால சென்னை எஃப்சி பிடிக்கும், அதுக்கப்புறம் சென்னை எஃப்சியோட கேமும் பிடிக்கும். கேம் ஃபுட்பால் அந்த மாதிரி நல்ல ஒரு டீம் சார். அவங்க அண்ணிலேருந்து சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் நல்ல டீம் எடுக்கிறாங்க, நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் வந்து அதே கேரளா எடுத்துருந்ததுன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். நல்ல இருந்தாலும் ஃபுட்பாலுக்கு சப்போர்ட் எவ்வளோ வந்து, நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி 26K வந்துக்கிட்டு நம்ம மெரினா அரினால் அந்த அளவுக்கு சென்னை ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுறோன்னா அது சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட்டும் சென்னை எஃப்சி ரசிகர் சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸு எல்லா பர்ஃபார்மும் தான். கேரளாலேருந்துக்கிட்டு சென்னை எஃப்சி சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே? எல்லாம் பயங்கர பேஷனேட்டான சார், ரொம்ப முடியல சார் இவனுங்களெலாம் சமாளிக்க. தோத்துட்டோம், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது எங்களால். ஐயோ, நீங்கள் சமாளிக்கிறீங்க எப்படியோ? சமாளிச்சு தானே ஆகணும். கொஞ்சம் சாதாரண சென்னையில் இருந்தால் தோத்துட்டா கூட ஃபீலிங் பண்ணிட்டு நம்ம உட்காந்துக்கலாம், ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கேரளா பசங்கன்றது ரொம்ப வெறித்தனமானவங்க, அதனால் அவங்கள சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இருந்தும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் சார் எங்களுக்கு. ஓகே, ஷாஜியோட 2 சன்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஷாஜிக்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி, உங்களுக்கு ஆல் டைம் சென்னை எஃப்சி ஃபேவரேட் பிளேயர் யார்? சென்னை எஃப்சினாலே ஒரு எப்படி சார் சொல்கிறது, மெண்டோசா எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக இருக்கிறதுனால எனக்கு ராஃபேல் அகஸ்டோ ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, கரண்ட் ஸ்குவாட்ல யாரை பிடிக்கும் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கு. நம்ம நாசர் எல்கயாதி சார். தேங்க்யூ.